அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸ்ட் மூணே மூணு பொருள் வச்சுட்டு சூப்பரான பிஸ்கட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் கிட்டக்க ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பவுடர் சுகர் ஆட் பண்ணி அகெயின் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா கூலாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து பல்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தான், அதனால் சுகர் இருக்காது இல்லையா. அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கப்பில் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பேஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட் க்ரன்ச் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயராக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ் விப்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், இது மாதிரி நம்ம லேயர் பண்ணி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து சாக்கோ சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த டெசர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 1 hour அது ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது ஒரு டைம் சேவிங்கான ஒரு டெசர்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.